பாரதேந்து ஹரிச்சந்திர. பாரதேந்து ஹரிச்சந்திர கவி பரிச்சய. பாரதேந்து ஹரிச்சந்திர கா ஜென்ம 1850 ஈ கோ ஏக் சம்பன்ன பரிவார் மே ஹுவா தா. பாரதேந்து ஹரிச்சந்திரருடைய பிறப்பு 1850 கிறிஸ்து பிறந்த பிறகு 9 தேதி ஒரு வளமான குடும்பத்தில் பிறந்தவர். ஏக் சம்பன பரிவார் மேம் ஹுவாத்தா, வளமான குடும்பத்தில் பிறந்தவர். ஹிந்தி சாகித்ய ஜகத் மேம், ஆதுனிக் யுக மேம், பாரதேந்து யுக கே ஜனக் ஹை பாரதேந்து ஹரிச்சந்திர. இந்தி இலக்கிய யுகத்தில் இந்த நவநாகரிக இன்றைய இந்த உலகத்தில் பாரதேந்து யுகம், இந்த நவீன இலக்கிய உலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதேந்து ஹரிச்சந்திர. உன்கே பிதா ஸ்ரீ கோபால் சந்திர பி ஹிந்தி கே கவித்தே. அவருடைய தந்தையார் கோபால் சந்திரரும் ஹிந்தி சாகித்ய உலகத்தில் ஒரு கவிதை ஆசிரியர். பாரதேந்து கே கவிதா ஸ்ருஜன் கி பிரேர்னா உன்கே பிதா துவாரா மிலித்தி. பாரதேந்துடைய இந்த கவிதை உத்வேகம், கவிதை படைக்கும் இந்த உத்வேகமான அந்த ஆற்றல் அவருடைய ஸ்ருஜன் கி பிரேர்னா, அந்த உத்வேகம் படைக்கும் அந்த உத்வேகமான ஆற்றல் உன்கே பிதா துவாரா மிலித்தி, அவருடைய தந்தையாரிடமிருந்து அவருக்கு கிடைத்தது. பாரதேந்து கே ஹிந்தி சிக்ஷக் தே பண்டித் ஐஸ்வர் தத்தா. பாரதேந்துடைய ஹிந்தி குரு பண்டிதர் ஈஸ்வர் தத்தா என்பவராவார். உன்கே உர்து கே உத்சாக் தே மௌல்வி தாஜலி. அவருக்கு உருது சொல்லிக் கொடுத்து அதை பயிற்றுவித்தவர் மௌல்வி தாஜலி என்பவராவார். அங்கிரேஜி சிக்ஷக் தே பாபு ஷிவ் பிரசாத். அவருக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பாபு சிவபிரசாத் ஆவார். பாரதேந்து ஹரிச்சந்திர 1850 கிறிஸ்து பிறந்த பிறகு ஒரு வளமான பரிவார், வளமான குடும்பத்தில் பிறந்தவர். ஹிந்தி இலக்கிய யுகத்தின் நவீன ஹிந்தி இலக்கிய யுகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதேந்து. அவருடைய தகப்பனார் கோபால் சந்திரரும் ஒரு கவிதை ஆசிரியர். அவர் மிகச்சிறந்த ஒரு கவி. பாரதேந்துடைய இந்த கவிதை படைக்கும் இந்த உத்வேகமான ஆற்றல் அவருடைய தகப்பனாரிடமிருந்து அவருக்கு கிடைத்தது. அவருடைய இந்தி ஆசிரியர் ஈஸ்வர் தத்தா, ஆங்கில ஆசிரியர் சிவபிரசாத், உருது மௌல்வி தாஜ் அலி. பாரதேந்துக்கு முக்கிய ரச்சனாயின் அவருடைய முக்கிய படைப்புகள் காவியம் பிரேர்ணா சரோவர், பிரேம் சரோவர், பிரேம் மாளிகா, கிருஷ்ண சரித்திர, பிரேமாஸ்ரு வர்ணன, ராசலீலா, உத்ராட்ச பக்தமாலா, பிரேம தரங்க், வினய பிரேம பச்சாசா, பிரேம பிரலாப, வர்ஷா வினோத, பிரபோதினி, விஜயினி, விஜய பிரகாஷ், நிபந்த ஸ்வர்கமே விசார் சபா, ஹம் பூர்த்தி பூச்சக், கதா ஹமீர் பட், சுசீல்தா, ராஜ்சிங், ஷீல்மதி. சார் ஆலோசனான விமர்சனம் சூர் ஜெயதேவ் வங்க பாஷா கி கவிதா உடைய விமர்சனம். இதிகாஸ் தில்லி தர்பார் தர்பன், மகாராஷ்டிர தேஷ்கா இதிகாஷ்,
காஷ்மீர் குஷும் ஆதி ஆதுனிக் நாடக் சாரி அனுபூதி நாடக் அனுபூதி நாடக்னா ஆற்றல் மிகுந்த நாடகம் முத்ரா ராட்சச வித்யா சுந்தர் கர்பூர் மஞ்சரி துர்லப் பந்து ஆதி இது அனுபூதி நாடக் ஆற்றல் மிகுந்த அவருடைய நாடகங்கள் அவருடைய முக்கிய ரச்சனாயை பார்த்தோம்னா காவிய நிபந்த கதா ஆலோசனா இதிகாஸ் அனுபூதி நாடக் ஷீல்பதி ஆலோசனா ஷீல்மதி ஆலோசனா சூர் ஜெயதேவ் வங்க பாஷா கி கவிதா இதிகாஸ் வரலாறு தில்லி தர்பார் தர்பன் மகாராஷ்டிர தேஷ் கி இதிகாஸ் மகாராஷ்டிரருடைய தேசத்தினுடைய இதிகாசம் காஷ்மீர் குசும் ஆதி அனுபூதி நாடக் மிருத்தா ராட்சச வித்யா சுந்தர் கர்பூர் மஞ்சரி துர்பல் பந்து மௌலிக் நாடக் மௌலிக் நாடக் மௌலிக் நாடகம்னா உண்மையான அசல் நாடகம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் மாதிரி போடுறது அசல் நாடகம் வைதேகி ஹிம்சா ஹிம்சான பவதி பாரத் துர்தஷா சத்ய ஹரிச்சந்திர சந்திராவளி நீலதேவி இதெல்லாம் அவருடைய நாடகங்கள் பத்திரிகைகள் உலகத்தில் அவருடைய பங்கு பெரிய மகத்துவம் வாய்ந்தது கவி வச்சன் சுதா ஹரிச்சந்திர மேகஜின் ஆதி உன்கி ரச்சனாவோம் மேம் சன்ஸ்கிருத் அவர் அங்கிரேஜிக்கே தத்ருவ சப்த மில்தேகை அவருடைய படைப்புகள் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் இரண்டர கலந்து காணப்படுகின்றன ககாவத்தோம் அவர் முகாவரூதார் சப்தோம் கே பிரயோகிபி மில்தேகை பழமொழிகள் மற்றும் அடையாள மொழிகள் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார் உன்கி பாஷா ஷைலி சரல் அவர் போல் பால் கி பாஷா கா பிரயோகை அவருடைய பாஷை எளிமையாகவும் பேச்சு வழக்கு நிறைந்ததாகவும் இருந்தது உன்கி காவியக்கே பிரமுக் அலங்கார்கை ஸ்லேப் உப்மா உப்மா யமக் உப்ரேஷ் யவம் அனுப்ராஷ் ஷிங்கார் வர்ணன் மரியாதித்கை உபமானம் உபதேசங்கள் குறைவாக இருக்கின்றன.